ஈரான் மிக ஆபத்தான நாடாக மாற்றம் அமெரிக்க கொதிப்பு உலக நாடுகளுக்கு மிக அச்சுறுத்தல் விடுக்கும் நாடாக ஈரான் தற்போது மாறி வருவதாக அமெரிக்கா மற்றும் நேற்றோ நாடுகள் குற்றம் சுமத்தியுள்ளன மத்திய கிழக்குகளில் அமைதியாக இருக்கும் முஸ்லிம் நாடுகளை ஒன்றிணைத்து மேற்குலக நாடுகளுக்கு எதிராக ஈரான் திசை திருப்பி விட்டு வருவதாக அமெரிக்கா குற்றம் சுமத்துகிறது மேலும் கொடிய கெமிக்காசி விமானங்களை யுக்ரைன் நாட்டில் தமது யுத்தத்துக்கு பயன்படுத்தி தமது ஆயுதங்களை பரிசோதனைக்கு உட்படுத்தி வருவதாகவும் குற்றம் சுமத்துகிறது மேலும் மத்திய கிழக்கு நூடாக எண்ணெய்களை எடுத்துச் செல்லும் கப்பல்களை மிரட்டி அவற்றை சிறைபிடிக்கும் நடவடிக்கை சர்வதேச வர்த்தக போக்குவரத்துக்கு மிக பெரும் அச்சுறுத்தலை விடுக்கிறது மிக முக்கிய கடற்படை வழித்தடத்தை தடுப்பதன் மேற்கு நாடுகளின் பொருளாதாரத்தை சிதைக்கவும் மேற்கு நாடுகளுக்கு தேவையான பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற சரக்கு கப்பல் விநியோகத்தை தடுப்பதன் நெருக்கடியை வழங்கலாம் என ஈரான் கருதுகிறது அதற்கமையாகவே தற்பொழுது இந்த சிறைப்பிடிப்பு ஒரு முன்னுதாரணமாகவும் வெள்ளோட்ட நகர்வாகவும் ஈரான் எடுத்து வருவதாக அது குற்றம் சுமத்துகிறது தொடர்ந்து இவ்வாறான போக்கு நீடித்தால் அவை சர்வதேச நாடுகளுக்கு மிக பெரும் அச்சுறுத்தல் ஒன்றை ஏற்படுத்தும் எனவும் அதற்கு முன்னதாக ஈரானை தீர்த்துக்கட்ட வேண்டும் என்பதாக அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளின் இராணுவ படை தளபதிகள் கருத்து அமையப்படுகிறது முக்கிய ஜெனரல் ஒருவரின் தலைமையில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட அமெரிக்க படைகள் கொடிய நாசகார போர் விமானங்கள் ஆயுதக் கப்பல்கள் மூலம் செங்கடல் பகுதியை சுற்றி நிற்கின்றன இதன் தரிப்பு கால்வாயை பாதுகாப்பது இரண்டு மத்திய தரைக்கடல் வழியாக பயணிக்கும் சர்வதேச கப்பல்களுக்கான பாதுகாப்பு வழங்கும் நோக்குடன் தமது இராணுவம் குவிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா படைகள் தெரிவிக்கின்றன ஆனால் கருத்து வேறு விதமாகவே உள்ளது மத்திய கிழக்கு நாடுகளான சிரியா ஈரான் லிபியாவிலிருந்து எண்ணெய்களை கடத்திச் செல்லும் இந்த கப்பல்களை பாதுகாப்பான முறையில் தமது நாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் முகமான செயல்பாடுகளை ஊக்குவிப்பதற்காகவே இவை குவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் நாட்டிலிருந்து நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு ரஷ்யாவுக்கு மிக பெரும் ஆயுதங்களை ஈரான் கடற்படை வழங்கி வருகிறது இவ்வாறான ஊடாக ஈரான் ஆயுத விநியோகத்தை தடுப்பது ஈரானுடைய கடல் ஆதிக்கத்தை முற்றுகைக்குள் சிக்க வைப்பது அவர்களது போக்குவரத்துக்கு மிகப்பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் நோக்கமாகவே இந்த அமெரிக்கா படைகள் ஈரானை சுற்றி வளைத்து கழுத்தை நெரிக்கிறது ஆனால் இந்த நெருக்குவாரங்களை யுடித்து ஈரான் உலகில் தலைநிபுருமா பொறுத்திருந்து பார்க்கலாம்